ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி கார்லிக் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம தோசை பதத்தில் ஊற்றுறதுனால இதை நீங்கள் தோசைன்னு சொல்லலாம், பரோட்டான்னு சொல்லிக்கலாம். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு, அதாவது இந்த பவுல் அளவில் 1.5 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு, அதே அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் மைதா கம்மியாக வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மைதா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால நான் இதை அதிக அளவில் ஆட் பண்ணியிருக்கோம். பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோம். உப்பு தேவையான அளவு, சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சுகர் ஆப்ஷனல் தான். பொடியாக சாப் பண்ண பூண்டு வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ மெல்ட் பண்ணின பட்டர் வந்து 2 ஸ்பூன். இது நீங்கள் நெய்யாக மாற விட வேண்டாம், சும்மா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தோசை பதத்த அளவுக்கு அதை தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி அளவு கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி தோசை பதத்தில் வார்த்து எடுத்துக்கலாம். வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா அந்த வரமிளகா சட்னி நான் செஞ்சுருக்கேன். இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த வரமிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 5 to 6 அளவு வரமிளகாயும் 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன துண்டு புளி. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகுது. இப்போ இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 ஸ்பூன் பட்டரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து இது கூட சேர்த்துட்டு 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், பச்சையாகவே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெங்காயம் சேர்த்துறதுனால காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். நம்ம கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பச்சை வாடை போயிடும். சில்லி கார்லிக் பரோட்டா கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க, நானும் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.